ஹலோ உங்க சுமதி மாமி கதை சொல்ல போறேன் நீங்க இப்போ கேட்க போறீங்க சரியா ஒரு ஊரில் வினீத் அப்படின்னு ஒரு பையன் தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் ஒரே பையன் அதனால ரொம்ப செல்லம் அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க கண்டிக்கிறதே கிடையாது அதனால அவனுக்கும் தான் பண்றது எல்லாமே சரிதான் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் என்ன பண்ணுவான் தெரியுமா ஒரே குறும்பு ரொம்ப குறும்பு பண்ணுவான் அதுவும் குறும்புனாலும் எப்படிப்பட்ட குறும்பு தெரியுமா ஏதாவது பூச்சி மிருகம் இதையெல்லாம் வதைக்கிறது அதாவது அதெல்லாம் கஷ்டப்படுத்துறது அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிரியம் என்ன பண்ணுவான் வண்ணத்து பூச்சி இருக்குல்லையா பட்டர்ஃப்ளை அதை பிடிச்சி அதோட இப்போ ரெக்கையை பிடிச்சிட்டு அதை விடவே மாட்டான் அதை பறக்கவே விட மாட்டான் அதை வந்து ஒரு பறக்க விடாமல் அதை பண்ணி வச்சுடுவான் அப்புறம் இந்த தட்டாம்பூச்சி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தட்டாம்பூச்சி வாலில் நூலை கட்டி அதை பிடிச்சி அதை அந்த நூலோடவே பறக்கிறத பார்த்துட்டு அதை ரசிப்பான் அதை எந்த ப அந்த மாதிரி இதையெல்லாம் ஃப்ரீயாக பறக்க விட மாட்டான் அதை பறக்கிறதையெல்லாம் தடை செய்வான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவான் அதுக்கப்புறம் இந்த ஓணான் இருக்குது பார்த்திங்களா அந்த ஓணானெல்லாம் எல்லாம் போனால் அதை வந்து அடிப்பான் அப்புறம் நாய் தூங்கிட்டு இருக்கும் அதை போய் கல் எடுத்து அடிச்சுட்டு ஓடி வந்துடுவான் இந்த நான் எங்கடா யார் அடிச்சதுன்னு பார்க்கும் அந்த அளவுக்கு மிருகங்களை எதையாவது ஒன்று அதங்களை கஷ்டப்படுத்தி இவன் இருப்பான் இதை வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் சரி கொஞ்சம் பெருசானா சரியாயிடுவான்னு கொஞ்சம் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாங்க கண்டிக்காம விட்டாங்க அதுவும் அவங்க ஒரு பாசத்தினால சரி பையன் கொஞ்சம் பெருசானா சரியாயிடுவான் அப்படின்னு இருந்தாங்க இவனும் கொஞ்சம் பெரிய பெரிய கிளா வகுப்பெல்லாம் வந்துட்டான் அப்போது அவனுக்கு இந்த பழக்கம் போகவே இல்லை ஒரு நாள் என்னாச்சு அவங்க வீட்டு பக்கமா யானை வருது சின்ன பசங்களுக்கெல்லாம் யானை பார்த்தா எப்படி இருக்கும் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் அந்த யானை அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு வருதா அந்த யானையோட கழுத்துல மணி கட்டியிருக்கா அதை அசைய வரப்பெல்லாம் அந்த மணி அசையுமா அந்த ஓசை நல்லா இருக்குமா அப்புறம் இந்த தும்பிகையை வேற அதை அப்படி எப்படியும் சுழட்டிக்கிட்டே வருமா அப்படியே பெருசாக அந்த தூணு மாதிரி கால் இருக்கா மெதுவாக வருதா அதை யானையை பார்க்குறதுனால எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப இஷ்டம் அவ்வளோ பெரிய மிருகத்தை பார்க்குறது இல்லையா அதனால எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்க தெருவில் யானை வந்தால் பின்னாடியே கத்திக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் சத்தம் போட்டுக்கிட்டும் பின்னாடியே வருவாங்க இல்லையா அது மாதிரி அவங்க வீதியில் யானை வருது குஷியாக பசங்கள்லாம் வராங்க பின்னாடி தொட் பின்னாடி தொட்டு தொட்டு பார்க்குறாங்க சில பேர் வந்து தங்க அவங்க அம்மா அப்பா கிட்டெல்லாம் கேட்டு அதுக்கு வாழப்பரமெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க தேங்காயெல்லாம் கொடுத்தா அழகாக உடச்சி அழகாக பருப்பை மட்டும் சாப்பிட்ருந்தது அது அந்த அழகை பார்க்குறாங்க ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க ஒருத்தர் வீட்டிலேருந்து பலாப்பழம் கொண்டு கொடுக்குறாங்க அழகாக உரிச்சு சுளைய மட்டும் சாப்பிடுறது அதெல்லாம் அந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஓ எங்கப்பா யானை எப்படி பண்ணது பாரு யானை எப்படி பண்ணது பாருன்னு ரொம்ப வியப்பாக சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோட கொண்டாட்டமாக அது பின்னாடியே போய் எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறப்போ இவங்க தெரு பக்கமோ யார் இந்த வினித்து இருக்கா இல்லையா இவனோட தெரு பக்கமும் அந்த யானை வருது அவங்க தெருனுடைய தொடக்கத்தில் வந்த உடனே இவன் பார்த்துட்டான் அந்த யானையை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு விபரீத ஆசை வந்துடுச்சு என்ன பண்ணினா அவன் வீட்டுக்குள்ளே போய் வாழைப்பழம் எடுத்துகிட்டு அந்த வாழைப்பழத்துக்குள்ளே தெரியாமல் பிளேடு தெரியுமா அவங்களுக்கெல்லாம் பிளேடு இருக்கு இல்லையா அந்த பிளேடை வந்து உடச்சி அதுக்குள்ளே சொருகி வச்சிட்டான் அதாவது ரெண்டாக உடச்சி சொருகி வச்சுட்டான் ரெண்டு வாழைப்பழத்தை கொ கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்த உடனே அதை வந்து யானைக்கிட்ட கொடுத்துட்டான் இவனுக்கு எல்லா மிருகங்களையுமே கஷ்டப்படுத்தி பார்க்குறது ரொம்ப ஒரு விளையாட்டு மாதிரி அந்த மாதிரி பழகிக்கிட்டான் இல்லையா சின்ன வயசுலேருந்தே அதனால் அந்த மாதிரி கொடுத்துட்டான் அந்த மாதிரி கொடுத்த உடனே யானைக்கு கண்லாம் தண்ணி வந்துடுச்சு யானை விருப்பத்தோடு எல்லா குழந்தைங்களும் கொடுக்க வாங்கி சாப்பிட்டதுனால இவங்ககிட்ட இருந்தும் வாங்கி அதை சாப்பிடுச்சு ஆனால் பாவம் அதுக்கு அந்த பிளேடு வந்து வாயில் வந்து குத்திடுச்சு அதுக்கு வலிக்குது யானை கண்ணுலேருந்து தண்ணியாக வருது அது மட்டும் இல்லை யானைக்கு கோபமும் வந்துடுச்சு இவன் வந்து யானைக்கு நல்ல உள்ளுக்குள்ளே இது பண்ணியிருக்கோம் நாக்குள்ளே குத்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அறியாத்த ஒரு அசால்ட்டாக நின்றுட்டுருக்கான் அப்படியே அலட்சியமாக நின்றுட்டுருக்கான் யானைக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துடுச்சு என்ன பண்ணிச்சு தெரியுமா துதிக்கையால் அவன் அழகா தூக்கிடுச்சு கோபம் வந்தவுடனே பயந்தே போயிட்டான் அப்படி பிடிச்ச உயரத்துல தூக்குது எப்படி இருக்கும் அவ்வளோ பெரிய யானை ஒண்ணு போட முடியாது சுருட்டி பிடிச்சது அதுலேருந்து இருந்தே விடுபடவே முடியல அவனால உடனே எல்லாரும் கத்துறாங்க எல்லாரும் அச்சச்சோ அச்சோன்னு கத்துறாங்க பயந்து போய் அலர்றாங்க சின்ன பசங்க இது நேரம் வரைக்கும் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்ததுல அதெல்லாம் ஓடி போய் ஒழிச்சுங்கச்சு ஐயோ யானை கோவம் வந்து அவ்வளோ பெருசாக அப்படியே துதிகை பிடிச்சி தூக்கிடுச்சுன்னா பயமாக இருக்கும்ல சின்ன பசங்களுக்குலாம் அதுங்களாம் ஓடி போய் ஒரு பக்கமாக ஒளிஞ்சுச்சு யானை பாகனுக்கு புரிஞ்சு போச்சு இந்த யானை என்ன பண்ண போது அடுத்ததுன்னு ஏன்னா அவன் ப யானையோட பழகி பழகி யானை என்ன பண்ணுன்னு தெரியும் இல்லையா அதனால் உடனே யானைக்கு தெரிஞ்சப்பா அது மாதிரி புரியிற மாதிரி பேசுகிற மாதிரி அவன் அதட்டான் அந்த யானையை கீழே விடு அந்த பையனை கீழே விடு கீழே விடுன்னு ஆனாலும் அந்த யானைக்கு கோபம் ஏன்னா அதுக்கு உள்ளுக்குள்ளே வலிக்குது இல்லையா அதனால் அந்த கோபம் அது விடவே மாட்டேங்குது கடைசியில் யானை பாகம் கையில் அங்குசம் வச்சுருந்தான் அங்குசங்கிறது ஒரு குச்சி வச்சுருப்பான் மேலே அது மேலே ஒரு ஊசி மாதிரி இருக்கும் அந்த அதில் குத்தினா யானை வந்து அடங்கும் யானை வந்து அங்குசத்துக்கு தான் அடங்கி பெசாமல் இருக்கும் அது, அது, அது மாதிரி அந்த அங்குசத்தை எடுத்த உடனே தான் அது வந்து அந்த யானை வந்து அவனை தொப்புன்னு கீழே போட்டுது கீழே போட்டால் அவனுக்கு நல்லா அடிப்பட்டுருச்சு அவங்க அப்பா அம்மா அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளேருந்து எல்லோரும் உள்ளுக்குள்ளே போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னாங்களே உள்ளுக்குள்ளேருந்து ஓடி வராங்க வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வராங்க ஓடி வரந்து பார்த்தா யானை அப்போ தான் தொப்புனு கீழே அவனு விசு எரியுது விசு என்ன ஓடி போய் அவனை தூக்குறாங்க கண்டபடி அடிப்பட்டுடுச்சு அவனுக்கு இங்கே தானே அடி இல்லை அப்படி அடிபட்டுடுச்சு உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போன உடனே அங்கே அவசர சிகிச்சை பிரிவு இருக்குமில்லையா அதில் சேர்த்தி போராடி அவனை புழைக்க வைக்கிறாங்க நிறையா இடத்துல அவனுக்கு வந்து வலி அடிப்பட்டு ரத்தம் கட்டி அப்புறம் நிறையா இடத்துல அவனுக்கு தையலெல்லாம் போட்டு அந்த மாதிரியெல்லாம் புண்ணாயிடுச்சு தையலெல்லாம் போடுற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாவும் அம்மாவும் அவனை காப்பாற்றினாங்க மருத்துவர்களும் நல்ல அவனுக்கு வந்து ரொம்ப கவனிப்பு கொடுத்து அவனை காப்பாத்தினாங்க அதுக்கப்புறம் வலியெல்லாம் ரொம்ப வலியால் அவனும் துடிச்சிட்டான் ரொம்ப நாளைக்கு வலி ஆயிடுச்சு அந்த மாதிரி வலியெல்லாம் சரியாகி வர்றதுக்கு மாதக்கணக்கு ஆகிடுது அதுக்கப் அதே மாதிரி அந்த யானைக்கும் அந்த பாகன் புரிஞ்சுக்கிட்டான் இது அது கோவம் வந்து தான் பண்ணிச்சின்னு அதுக்கப்புறம் அந்த யா பாகன் கண்டுபிடிச்சா அந்த யானைக்கு நாக்கில் குத்தி இருக்குன்னு சொல்லி அவனும் யானையை வந்து மிருகங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணுற டாக்டர் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த யானைக்கு அவனும் சரி பண்ணிட்டான் அப்புறம் இந்த மாதக்கணக்கு கழித்து தான் இவனுக்கு எல்லாமே நல்லா சரியாச்சு அப்போ கூட அவனோட நெத்தியில் தையல் போட்டால் தழும்பு இருந்தது அந்த தழும்பு பார்த்தா யானையோட துதிக்கை மாதிரியே இருந்தது எப்போ கண்ணாடியில் பார்த்தாலும் அவனுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வர மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதுதான் அவனுக்கு வந்து மனசுக்குள்ள நம்ம நம்மளுக்கு இவ்வளோ வலி வலிச்சுதே அது மாதிரி தானே மிருகங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுத்தோமே அதுங்கள தொந்தரவு பண்ணினோமே அதுக்கும் வலிச்சிருக்கும் அப்படிங்கிற அறிவு வந்தது அவனுக்கு மட்டும் இல்லை அம்மா அப்பாவும் த அவனுடைய அம்மா அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஐயோ பையனுக்கு முதலையே நம்ம சொல்லி கொடுத்துருக்கலாமே நம்ம பாட்டுக்கு அவன் சரியாயிடுவான்னு விட்டோமே இன்றைக்கி இவ்வளோ பெரிய தப்பாகிடுச்சு நம்ம மேலேயும் தப்பு இருக்குன்னு அம்மா அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் நல்லபடியாக அவனை மருத்துவர்கள் காப்பாத்தினதுனால அவனுக்கு வேற வழியான ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அவன் பழச்சிட்டான் ஆனாலும் அவன் ரொம்ப நல்லா திருத்திட்டான் அதுக்கப்புறம் அந்த மாதிரியான குறும்புத்தனங்கள் எல்லாத்தையும் விட்டு ரொம்ப நல்ல பையனாக ஆகிட்டான் இல்லையா அதாவது மிருகங்கள் கிட்ட அன்பாக இருக்கணும் இல்லை மாமி எனக்கு எந்த மிருகமும் பிடிக்காது அப்படின்னா சரி அது போக்கில் அது இருக்கட்டும் அந்த பூச்சிகளோ அந்த மிருகங்களோ அது அதோ அதனுடைய வாழ்க்கைய அது வாழ்ந்துட்டு போது நம்ம தள்ளி போயிடலாம் அப்படின்னு தள்ளி போயிடணும் பிடிக்கலைன்னா தள்ளி போய்டுவோம் அந்த மிருகங்களை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது பொதுவாகவே அந்த மிருகங்களையோ மற்றவங்களையோ தொந்தரவு பண்ணினாலோ அதுக்கு கஷ்டம் கொடுத்தாலோ தான் அது திருப்பி நம்மளை தாக்குமே தவிர மற்ற சமயத்தில் அந்த மிருகங்களெல்லாம் அப்படி பண்ணாது அதனால் பிடித்தா மிருகங்களோட அன்பாக இருக்கலாம் அதை வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம் பிணுக்கிலேயே நகர்ந்து போயிடலாம் அதுதான் நல்லது இல்லையா இந்த பையனுக்கு அப்புறம்தான் அது புரிஞ்சுது